இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த நாளிலும் இந்த லெந்து காலங்களிலே இயேசுவின் பாடு மரணங்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவர் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்? அவர் கடைசி நாட்களிலே சிலுவையிலே அடித்து ஆணிகளால் கடாவப்பட்டு இரத்தத்தை முழுவதுமாக சிந்தி கொடுத்தார். அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு, நம்மை மீட்டெடுப்பதற்காக அந்த பழுதட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்பதெல்லாம் நாம் சிந்தித்து நம்மை பரிசுத்தமாக்குதலுக்காக கொடுக்கப்பட்ட காலமாக இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி வருகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த சிலுவை மரணம் என்பது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த இரகசியமான தேவ ஞானம் என்று சொல்லி 1 Corinthians 2:7 சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, மனுக்குலத்தை படைப்பதற்கு முன்பதாகவே, இந்த மனுக்குலம் ஒரு நாளில் மீட்கப்படுவதற்காக இந்த சிலுவை மரணம் என்பது அங்கே காணப்பட வேண்டும் என்று சொல்லி முன்குறித்த ஒரு விஷயமாக அது காணப்படுகின்றது. மேலும் 1 Corinthians 1:16 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலக தோற்றத்திற்கு முன்னே மறைக்கப்பட்ட இந்த சிலுவை மரணம் குறித்தும் அதனால் உண்டாகும் ரட்சிப்பு குறித்தும் தீர்க்க தரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. உலக தோற்றத்திற்கு முன்னமே சிலுவை மரணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தீர்க்க தரிசிகள் அதை கருத்தாய் ஆராய்ந்து அதனை ரட்சிப்பை குறித்தும் அங்கே அவர்கள் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே சிலுவை என்பது நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக, பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை ரட்சிப்புக்குள்ளாக அவருக்குள்ளாக வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சின்னமாக காணப்படுகின்றது. இந்த நாளிலும் இந்த சிலுவை என்பது ஒரு பிரித்து அறிதலின் பிரித்தலின் சின்னமாக நாம் பார்க்கலாம். சிம்பிள் ஆஃப் செப்பரேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிலுவை வேறு பிரித்தலின் சின்னம். சிலுவை எங்கெல்லாம் பிரவேசிக்கிறதோ அங்கெல்லாம் பிரித்தெடுக்கும் பணியை செய்கிறது. அசுத்தத்திலிருந்து அங்கே பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுக்கிறது. பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்விற்கு பிரித்தெடுக்கிறது. சண்டை போடும் முரட்டாட்டமான குணத்திலிருந்து சமாதானத்திற்கு திரும்பும்படி செய்கின்றது என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பெருநிடத்திலும் அன்பாயிரு என்று சொல்லி இந்த நான் என்னும் அகங்காரத்திலிருந்து விடுதலை பெற்று அதை பிரித்தெடுப்பதாக அங்கே காணப்படுகின்றது. பரிசுத்தம் இல்லாமல் வாழும் பொழுது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதை பிரித்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது சிலுவையினால் மாத்திரமே முடியும். ஆகவே சிலுவை என்பது வேறு பிரித்தலுக்கு ஒரு சின்னமாக அங்கே காணப்படுகின்றது. மேலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இரட்சகர் என்பதை அறிவதற்கு முன் உள்ள வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கை. அந்த பாவ வாழ்க்கை எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒருவேளை வேறு பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது இந்த அடிமைத்தனமான வாழ்க்கை, சுயநலத்தின் வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை, நோக்கமற்ற வாழ்க்கையை கொடுக்கின்ற அந்த வாழ்க்கையில் இருந்து சிலுவையினால் ரட்சிப்பை அறிந்த பின்பு அவருக்காய் வாழ்வது ஒரு பரிசுத்தமான வாழ்வு. அப்படி அது வேறு பிரித்து நம்மை காணப்படுகின்றது. அடிமைத்தனமான ஒரு வாழ்வு, ஒரு பரிசுத்தம் இல்லாத வாழ்வு. அதை பரிசுத்தப்படுத்தி ஒரு ரட்சிப்புண்டான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அது இந்த சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக, அந்த சிலுவையின் மூலமாக நாம் வேறு பிரிக்கப்படுகின்றோம். அந்த வேறு பிரித்தல் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அநேக பாடுகள் நமக்கு வருகின்றது. ஒருவேளை அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, பாவத்தின் மிகுதியால் சோர்ந்து போகின்ற ஒரு வாழ்க்கை, அவரை விட்டு வெகு தூரத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய காணப்படுகிறது. அதிலிருந்து ஒரு மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேறு பிரித்தல் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு செப்பரேஷன், அதாவது நம்மை தனிமைப்படுத்தி அதிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சிலுவையின் மூலமாகத்தான் காணப்பட முடியும். அந்த சிலுவையின் மூலமாகத்தான் அது நடக்க முடியும். ஏனென்று சொன்னால், அந்த சிலுவை மரம் ஆண்டவராய் இயேசுவை அடிக்கப்பட்ட மரம், அவர் நமக்காக இரத்தம் சிந்தின இடம். அந்த சிலுவை என்பது அந்த நமக்கு ஒரு பெரிய நம்மை மாற்றி எடுப்பதற்கு, பிரித்தெடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சின்னமாக காணப்படுகின்றது. மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிலுவை ஒரு வாழ்க்கையில வருமானால் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பிரிவு என்று சொல்லும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் என்று சொன்னால், சிலுவையை பற்றி அறிந்தும் அவிசுவாசியாக இருப்பவர்கள். இன்னும் அப்படித்தான், குடும்பத்திலே இயேசு நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்,
சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு மீட்பு கிடைத்தது. பரிசுத்தம் பண்ணுவதற்காக இரத்தம் அதிலே சிந்தப்பட்டது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலராக அவருடைய பிள்ளைகளாக மாற்றம் என்று பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே குடும்பத்திலே இதையெல்லாம் நம்பாமல் அவிசுவாசியாமல் இருக்கக்கூடியவர்களும் உண்டு. அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டால் வேறு சிலராக நம்மோடு ஐக்கியப்படாமல் ஆண்டவராய் இயேசுவுக்கு தூரமாய் அங்கே அசுத்தத்திற்குள்ளாக வாழ்கிறவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் சிலுவையின் மூலமாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வேறு பிரித்து நம்மை அவருக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சின்னமாக காணப்படுகின்றது இந்த சிலுவை. இந்த சிலுவை ஒருவேளை ஆண்டவராய் இயேசு அடிக்கப்படுவதற்காக அது கொடுக்கப்பட்ட ஒரு வழியாக இருந்தாலும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு குடும்பத்தினால் வரும் தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த சிலுவையை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, எத்தனையோ துன்பங்கள் வருகின்றது, எத்தனையோவே நமக்கு விரோதமாக காரியங்களை தேவையில்லாமல் தூண்டிவிடுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்துக்கிற காரியங்கள் எல்லாம் மற்றவர்களாக அனுப்பப்படுகின்றது. அவர்கள் நமக்காக எதிராக அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த அசுத்தமான வாழ்க்கையிலிருந்தும் நம்மை பிரித்தெடுப்பதற்கு இந்த சிலுவை மாத்திரமே நமக்கு ஒரு சின்னமாக காணப்படுகின்றது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் இயேசுவின் பிள்ளையாக மாறியிருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் மிகுந்த உபத்திரவத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உபத்திரம் என்பது கொஞ்ச காலம்தான். இது ரட்சிப்புக்குள்ளாக நாம் கடந்து வருகின்ற நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக சாத்தானால் கொடுக்கப்படக்கூடிய காரியம்தான். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தம் சிலுவையின் மூலமாக நம்மை பிரித்தெடுத்து ஒரு மேன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆதி திருச்சபை உருவான போது புதியதாக ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. பழைய சமுதாயம் என்பது பொல்லாப்புக்குள்ளாக இருந்தது. ஆனால் ஆதி திருச்சபையிலே ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட மாத்திரத்திலே எல்லாவற்றையும் புதுப்பித்து புதிய ஒரு சபையை உருவாக்கினார். புதிய மக்களை புதிய ஒரு வழிநடத்துக்குள்ளாக ஒரு ரட்சிப்புக்குள்ளாக நம்ம எல்லாம் வழிநடத்தி வந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை அசுத்தமாக காணப்படுகின்றதா? ஒருவேளை அசுத்தத்தின் நிமித்தமாக நம்முடைய ஜீவ வாழ்க்கை என்பது ஒருவேளை பாழாய் போய்கொண்டிருக்கின்றதா? அவருக்குள்ளாக இல்லாமல் அவரை விட்டு தூரத்தில் இருக்கிறது போல காணப்படுகின்றோமா? சிலுவையை நோக்கி பார்ப்போம். வேறு பிரிக்கப்பட்டு அவருக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த சிலுவையின் மூலமாக, அந்த சிலுவையின் சின்னத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படும். மறந்து போக வேண்டாம், சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் மேன்மையான வாழ்க்கையாக அமையும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அதன் மூலமாக கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே என் தேவநாயக கர்த்தர் தந்தருவாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த சிலுவை என்பது ஒரு பிரித்து எடுக்கப்படக்கூடிய பிரித்து அறிதலின் சின்னமாக நீர் எங்களுக்கு சூட்டிக்காட்டிருக்க ஆண்டவரே. அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுப்படுக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஒருவேளை பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த சிலுவையின் மூலமாக எங்களுக்காக சித்த இரத்தத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக தகுதிப்படுத்தும் ஐயா. நீர் அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு இன்ப நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.